Hey all, welcome back to my channel, The Number Vibes. So, this is a random vlog. This is a lot of mixed things. So, my day starts with Ashgod juice. Now, every 28 days once, I stop. Or 10 days gap, again start. This is a cleanse of body. Your weight loss is good, but doctor kit started. You start. Regular morning routine, empire school. So, vittittu varumbodhu fresh vegetables kadaikkum, adha na kandippa vaanguven daily. Annanukku enna cook pandromo na vaangippen. Garlic gali aichu, so oru naalu mattum vaangna. Idu eppadina neenga vandu indha maadhiri separate panni pottu vechukonga, appa vandu dry agadhu rotten agadhu oru maasam kuda nallave varum. So store பண்றதுக்கு இன்னொரு டிப் சொல்றேன் நீங்க டிஷ்யூ பேப்பர்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதில் இந்த மாதிரி வேஷ்டி துணி இருக்கு இல்லையா இல்லனா நீங்க காட்டன் cloth கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இத வாங்கிட்டீங்கனா இத நீங்க வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சிங்கிள் யூஸ் டிஷ்யூ பேப்பரை நம்ம வந்து டிட்ச் பண்ணிரலாம் and இந்த காட்டன் cloth னால இந்த கறி லீஃப் பாத்தீங்களா இது ஆல்மோஸ்ட் 20 டேஸ் ஆயிச்சு வாங்கி and இன்னுமே ஃப்ரெஷா தான் இருக்கு Single use item, mudinj alavukku avoid pannunga. Even tissue paper vandu compostable da, decompose aayidum da, ana adukku produce pannradhukku use pandra heat irukkilla. Adukaga neenga indha maadhiri reuse nariya panna try pannunga. Single use product vandu mudinj alavukku avoid pannikonga. இன்னொரு டிப் இந்த மாதிரி கறி லீஃப் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்து டோர்ல நீங்க ஸ்டோர் பண்ணீங்கனா அதுமே நல்லா வரும். ஐ மீன் நிறைய நாள் வரும். என்னோட அண்டர் சிங்க் ஸ்பேஸ் வந்து ரொம்ப டர்ட்டியாக டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்குது ஸோ அதை தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன் இப்போது அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருந்தோம் ஏன்னா எந்த ஒரு க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எதுனா ஒன்று சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ தட் டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டோம் ஆர்கனைஸ் எதுக்கு எல்லாம் ஆர்கனைஸ் பற்றி நிறையா பேசுகிறாங்க அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் தேவையில்லாத திங்ஸ் நம்ம டீக்ளட்டர் பண்ணலாம் அண்ட் வந்து நிறைய டஸ்ட் ஆகாது அண்ட் வந்து எல்லாமே இது வந்து ஈஸியாக அக்சசபிளாக இருக்கும் அதுக்காக ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லி கூட எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம வந்து தேவையில்லாத திங்ஸ் வாங்க மாட்டோம் அதுக்காக அண்ட் வந்து ஒரே ப்ராடக்டை ரிப்பீட் பண்ண மாட்டோம் ஒன்று போனால் தான் இன்னொன்று வாங்கணும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டா நம்ம வந்து ஓவர்ஃபில் பண்ண மாட்டோம் எந்த இடத்தையும் நம்ம அண்டர் சிங்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் இது ஏன் வந்து அண்டர் சிங்க் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நமக்கு வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம் க்ளீனிங் திங்ஸ் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் தான் வைப்போம் இல்லையா அதுக்காக இப்போ இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் இந்த ஸ்பேஸை நான் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணுன்னு பார்க்குறேன் அதுக்காக ஒரு ஸ்டாண்ட் நான் வாங்கியிருக்கேன் ஐக்கியாவில் வாங்கினேன் இதை நீங்கள் வந்து வேறு எதனா வச்சு கூட நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டூல் அந்த மாதிரி எப்படி கிடைச்சாலும் இல்லை டிஐஒய் கூட பண்ணிக்கலாம் எனக்கு ரெண்டு ஸ்பேஸ் ஆகிடுது இல்லையா ஸோ ஹார்பிக் தவிர ஸ்ட்ராங் கெமிக்கல் கிளீனர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேங்க என்னோடய க்ளீனிங் ப்ராடக்டில் மெயினாக இருக்கிறது வந்து பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் இதை வச்சு நிறைய நீங்கள் க்ளீன் பண்ணலாம் வினிகருக்கு வந்து நிறைய பூச்சி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வராது ஒரு சில ஆர்கானிக் கிளீனர்ஸ் வந்து நான் பேர் நெசசிட்டி என்ன ராணி கோஸ் போச்சு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேருந்து வாங்குவேன் அளவுக்கு ஸ்ட்ராங் கெமிக்கல் உள்ள ப்ராடக்ட்ஸ் வாங்காதீங்க ஆல்டர்னேட் எதுனா இருக்கான்னு சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மேட்ஸ் கூட இருக்குது நான் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோவாக போடுறேன் மிஸ் பண்ண நம்ம ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி அமேசான் காட்டன் பாக்ஸ் இல்லை காட்டன் பாக்ஸ் ஜென்ரலி இல்லைனா பேப்பர் பேக்ஸ் இல்லைனா கிளாத் பேக் இந்த மாதிரி இருந்தால் கூட போதும் ஸோ நம்ம சேம் ஐட்டம் ஒரு பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குது அண்ட் நம்ம வந்து ஓவர்லோட் பண்ண மாட்டோம் ஸோ நான் இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சு முடிச்சேன்னா நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிப்பேன் அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நான் சோஃபாவில் லே டவுன் பண்ணிவிட்டு எதனா ஒன்று பார்த்துட்ருப்பேன் நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிச்சிக்கலாம் இந்த பால் வந்து நான் பசும்பால் வாங்கிட்டுருக்கேன் இது வந்து நல்லா திக்காக வந்து மலாய் வருதுங்க ஸோ ஒரு 15 டேஸ்க்கே எனக்கு இவ்வளோ மலாய் கலெக்ட் ஆயிருக்குங்க இதை நான் பட்டர் பண்ணி வச்சுட்டு எனக்கு தேவைப்பட்டால் கீயாக மாற்றிப்பேன் ஸோ இதுவுமே நமக்கு வந்து ஹோம்மேடாக கிடச்சிரும் எவ்ரி 15 டேஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு கால் லிட்டர் வந்து கிடைக்கும் இது கீயாக கிடைக்கும் இல்லை பட்டராக வச்சா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம காஃபி போட்டுடலாம் மீன் வயல் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும் இன்றைக்கி வாங்கின வெஜிடபிள்ஸ் இன்றைக்கே காலி ஆயிடுங்க
இன்னொரு டிப் என்னென்னா, பூண்டு சின்ன வெங்காயம்லாம் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு 10 minutes நீங்கள் தண்ணியில் சோக் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பீல் பண்ணிடலாம். கேரட் பீன்ஸ்லாம் நீங்கள் வந்து டிப்பை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாள் வருங்க. அதே மாதிரி பட்டாணி கூட உங்களுக்கு கிலோ கணக்கில் கிடச்சிச்சின்னா கூட நீங்கள் வந்து வாங்கி ஃப்ரீஸ் பண்ணிடலாம். கிரேண்டர் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதுவுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த துணியில் நீங்கள் வந்து கவர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 10 days நல்லாவே தாங்கும், ஃப்ரெஷ்ஷாகவே தாங்கும். அந்த கொரியாண்டர் கட் பண்ணி அந்த கீழே ஸ்டெம் பாட்டை வந்து நம்ம தூக்கி போடாமல் அதை வெஜிடபிள் ப்ராத் மாதிரி பண்ணி வச்சுட்டு நம்ம சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம புதினா லீஃப் கிள்ளி வச்சுட்டு நம்ம துணியில் வந்து கவர் பண்ணி வச்சோன்னா அதுவுமே கருப்பாகாமல் ஒரு 10-15 days வருதுங்க. ஒரே ஒரு விஷயந்தான் பார்க்க வேண்டியது, துணி மட்டும் ஈரமாகாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான். இன்கேஸ் ஈரமாச்சுன்னா துணியை மட்டும் மாற்றிக்கோங்க, அந்த ஈரம் இருந்தாவே அழுகி போயிடும். ஈவன் இதை நீங்கள் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணால் கூட இந்த ப்ராப்ளம் இருக்குது. யூஸ் பண்ணுறப்பவே தெரியும் அது ஈரமாக இருக்கா இல்லையான்ட்டு. ஈரமாக இருந்தால் எடுத்து மாற்றி வச்சுருங்க, வேறு துணி போட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும்தாங்க குக்கிங், என் பையனுக்கும் இல்லை, என் ஹஸ்பண்ட்க்கும் இல்லை. ஸோ வந்து எனக்கு பிடிச்ச ஃபுட் தான் நான் செய்ய போகிறேன். சம்டைம்ஸ் வந்து எனக்கு பிடிச்சது செய்யணுமா அப்படின்னு தோணும், ஆனால் வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி கிரேவிங் வரும் அப்போ சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி எனக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ், வெஜிடபிள் பிரிஞ்சி ரைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் நான் செய்ய போகிறேன், எக்ஸாக்டாக செய்ய போகிறேன். பட் எனக்கு பிடிச்ச டேஸ்டில் வெஜிடபிள் பிரிஞ்சி ரைஸ் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், பட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன் பட்டரும் ஆயிலும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்னா அடி பிடிக்காது பட்டர், அதனால. இப்போ நம்ம ஹோல் ஸ்பைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது பொரிஞ்சோன்னே ஆனியனை வந்து நல்லா சாட்டே பண்ணலாம். அது நல்லா சாஃப்ட் ஆகணும், ரோஸ்ட் ஆகணும், ஆனால் கருகக்கூடாது. இது கூட ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லி பேஸ்ட் வந்து நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இதுதான் காரம் எனக்கு, எனக்கு காரம் நான் சாப்பிட மாட்டேன், அதனால் இவ்வளோதான் எனக்கு காரம். உங்களுக்கு வேணும்னா க்ரீன் சில்லி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அது கூட எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து சும்மா லைட்டாக டாஸ் பண்ணி விட்டால் போதும். பிரியாணி உதிர உதிராக வரத்துக்கு ஒரு டிப் சொல்கிறேங்க, மோஸ்ட்லி இது எல்லாருக்கும் தெரியும் பட் ஜஸ்ட் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 2 cup அரிசி எடுக்கிறீங்க, அதுக்கு வந்து ஒவ்வொரு கப்புக்கும் நம்ம 1/2 வாட்டர் கம்மி பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வாட்டர் இல்லைனா நம்மளுக்கு ஏதோ ஒன்று. அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, 2 cup அரிசிக்கு வந்து 4 cup தானே நம்ம நார்மல் ரைஸ்க்கு போடுவோம், ஆன் த ஹோல் நீங்கள் 1/2 கம்மி பண்ணிடுங்க. ஒவ்வொரு கப் கணக்கு வச்சு பண்ணாதீங்க, மொத்தமாக ஒரு 1/2 கம்மி பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து, நீங்கள் ரொம்ப ஊற வைக்க அவசியம் இல்லை அரிசியை, நீங்கள் எப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் ஊற வச்சா போதும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து பிரியாணி பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு விசில் விட்டுட்டு அடுத்த 15 நிமிஷத்துக்கு வந்து தம் பண்ணிடுங்க, அடியில் ஒரு இரும்புக்கல் வச்சுட்டு தம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 minutes வந்து நீங்கள் ஓப்பனே பண்ணாதீங்க, பிரியாணி வந்து நல்லா உதிர உதிராக வரும். இப்போ அந்த 15 minutes கேப்பில் நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம். நான் இந்த வெட் வேஸ்ட்டை வந்து தனியாக கலெக்ட் பண்ணுறேன், இந்த தண்ணியை வந்து நான் செடிக்கு ஊற்றிடுவேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வெட் வேஸ்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க, அதை கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு. அவங்க எல்லாத்தோட வீட்டோட வெட் வேஸ்ட் கலெக்ட் பண்ணி அவங்க கம்போஸ்ட் பண்ணி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்க செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. நான் இந்த தண்ணியை வந்து இமீடியட்டாக செடி கூத்துவேன், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை சேவ் பண்ணி வச்சுப்பேன். அதில் இந்த வெட் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த தண்ணியிலே போட்டு ஊற வச்சுருவேன். அடுத்த நாள் எடுத்து குப்பையில் போடும்போது இதை எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் செடியெல்லாம் செம்ம சூப்பராக வளரும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம குக் பண்ணிவிட்டு இந்த விசில் வர டைம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கலாம் பண்ணாமல் இமீடியட்டாக வந்து நம்ம கிச்சனில் இருக்கும் போது கிச்சன் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இன்க்ளூடிங் வெசல் வாஷிங், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோன்னா வீடு வந்து எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருந்தாவே வீடே வந்து டர்ட்டியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால் நீங்கள் அப்பப்போ வந்து நீங்கள் கிச்சன் வெசல் வாஷ் பண்ணிடுங்க, அதை ஃபில் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ரைஸ் நல்ல உதுருதுராக வந்திருக்கு, அண்ட் வந்து இது எனக்கு பிடிச்ச ரைஸ் இல்லையா, அதனால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரெட்டை நல்லா நெய்யில் வறுத்துட்டு, ஜஸ்ட் ஒரு 2 tablespoons ஆஃப் நெய்யில் வறுத்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறேன். ஈவன் வந்து ட்ரை ரைசின்ஸ் நட்ஸ் கூட போட்டுக்கலாம் வேணும்னா, பட் எனக்கு என்கிட்ட இல்லை, அதனால நான் வெறும் ப்ரெட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ இந்த ரோஸ்ட் பீஸை போடுங்க, ஸோ தட் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
மற்றவங்களுக்கும் சமைக்கிறதா இருந்தால் இது கூட தால் மக்னி இல்லைனா சோயா சங்க்ஸ் இந்த மாதிரி எதுனா ஒரு நல்ல கிரேவி இல்லை நல்ல நான்வெஜ் கிரேவி கூட சேர்த்து வச்சு செய்யலாம். பட் எனக்கு அவ்வளோ ஸ்பைஸ் நான் சாப்பிட மாட்டேன், அதனால் நான் இதோடு முடிச்சிடுறேன். இந்த பிரெட் பாட் கூட ஆப்ஷனல் தாங்க, பட் எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப கிரேவிங்காக இருந்துச்சு எக்ஸாக்டாக சாப்பிடணும் போல், அதனால் நான் வந்து கம்ப்ளீட்டாக செஞ்சேன். இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் சமைக்கிற ஒரு சான்ஸ் கிடச்சா உங்களுக்கு பிடிச்ச டிஷ் நீங்கள் சமைப்பீங்களா, இல்லைனா வந்து எதனா கர்ட் ரைஸ் நம்ம மட்டும் தானே கர்ட் ரைஸ் போதும் அந்த மாதிரி விட்டுருவீங்களா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு மட்டும் சமைக்கிறதா இருந்தால் என்ன ஃபுட் குக் பண்ணுவீங்க அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரைஸ் மட்டுமே சாப்பிட்டுடலாங்க, எனக்கு ட்ரையாக தான் பிடிக்கும். பட் இது கூட நான் வந்து கொஞ்சம் கர்ட் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். கர்ட் வந்து வீட்டிலேயே ஹோம் மேடுங்க, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். என் பையனை பிக்கப் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சுங்க, ஸோ நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஒன் மோர் திங், நீங்கள் வந்து எப்போ வெளில போனாலும் சன்ஸ்க்ரீன் போட மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க, ஸோ தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.